வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. ஏன்னா இது வந்து ஒரு குட்டி கிராமம்னு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா கிராமத்துக்கு நடுவில் ஒரு சின்ன கேரேஜ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. நம்ம வச்சுக்கிறது தான் சரிங்களா. நான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஒரு புதிய இடம்னு போட்டிருந்தேன். இது உண்மையாலுமே ஒரு இடம் தான், அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இந்த இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, முக்கியமாக இது வந்து இந்தோனேஷியன் சேனலில் க்ரியேட் பண்ணது, இதுக்கு வந்து பாஸ்வேர்டெலாம் இருக்குது, அந்த பாஸ்வேர்டெலாம் என்ன ஏது அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இதை கேம்குள்ளே கொண்டு வரணும், அப்புறம் இந்த பிளேஸு எந்த மேப்பில் இருக்குது, அதாவது எடுத்தோடனே வந்துடுமா, எதுக்குள்ளே, அதாவது ரூட் என்ன, அதெல்லாம் வந்து இந்த வீடியோலாம் நம்ம தெளிவாக பேசலாம். பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கா, உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. இந்த கேரேஜை பற்றி, கேரேஜ்னு வச்சுக்கலாம், நான் அதை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் ஒரு கேரேஜ்னே சொல்கிறேன். இந்த கேரேஜ் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேரேஜுக்கு எப்படி போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு கேரேஜ் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வழி தெரியணும் இல்லையா, எந்த மேப்லேருந்து எந்த மேப் செலக்ட் பண்ணோம் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரீ மோட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த என்னது பங்களான் டூ சுரபையான் இருக்குது பாருங்கள், இந்த பங்களான் டூ சுரபையா இந்த மேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு வரும், ஏதோ ஒரு ஆடு வரும். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு, அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடித்தோடனே இப்போ வந்து நம்ம ரூட் சொல்லலாம். மேப் சொல்கிற வழியிலேயே போகணுன்னு சொல்ல மாட்டேன், நான் பாருங்க நீங்களே. பார்த்திங்கன்னா ரைட் எடுத்துக்கோங்க, ரைட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. இப்போ வந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க, லெஃப்டே லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேசாமல் போயிட்டே இருங்க. நீங்கள் மேப்பு சொல்கிற மாதிரிலாம், மேப்பு சொல்கிற மாதிரிலாம் திரும்ப வேண்டாம் சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டே இருங்க, நான் சொல்லும்போது மட்டும் திரும்புங்க. ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு தெரிஞ்ச பிளேஸ் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்க. ஒரு பெரிய மாலாட்டம் இருக்கும், அந்த மால் பக்கத்தில் அடுத்த கட்டு திரும்பணும். நான் சொல்கிறேன் பொருள், எனக்கு இப்போ ரொம்ப நாளாக கொஞ்ச நாள் வீடியோ போடல, அதனால வந்து கரெக்டாகவே பேச வர மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நான் சொன்ன மால், இது மாலோ இதோ ஒன்றுங்க சரிங்களா. பார்த்திங்களா இந்த கொடி கொடியாக போட்டிருக்குங்களா, இந்த இதுக்கு பக்கத்து கட்டில் வந்து திரும்பாதீங்க, இதுக்கு அடுத்த கட்டில் திரும்பணும். பார்த்திங்கன்னா இந்த சிக்னலுக்கு பக்கத்தில் இப்போ வந்து டேர்ன் பண்ணுங்கள். இங்கே வந்து டேர்ன் பண்ணுங்கள், இந்த பக்கம்தான் இந்த இடம் வந்து. டேர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க நீங்கள். இது மாலா என்னன்னே தெரில, தான் இவ்வளோ இடம், இவ்வளோ இடத்த வாங்கி கட்டிக்காங்க ரவுண்டாக ஸ்டேடியம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதில் ஏதாவது கிரிக்கெட் பண்ணுற மாதிரி எதாவது அப்டேட் விட்டால் கூட நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் கட்டி வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுலேயும் பத்து பாஞ்சு வண்டி போயிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வருது. அவன் அங்கே போகிற வண்டியில் எதுக்கு தெரியுங்க, போகுது ரோடு டிராஃபிக்காக இருக்குது, அங்கிட்டு போனால் சுற்றி போகலாங்கிற மாதிரி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹாரனில் வேறு கைப்பற்றுறது, ஹாரன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓவர்டேக் எடுத்து போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிளேஸ் ஆட்டை, அதாவது திரும்பது பாருங்கள், பாலமாட்டை நல்லா பெரிய பாலமாக இருக்குது. இந்த பாலத்திட்ட திரும்பிக்கோங்க, ரைட் எடுத்து திரும்பினீங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் நம்மளோட பிளேஸு. வேறு லெவலா, வேறு லெவலா. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பிளேஸு, இந்த பிளேஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வழியில் வந்தேன் பார்த்தீங்களா, அந்த வழி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்குது. ஒரே நிமிஷம் பாருங்கள், இந்த வழியாக வரணும். இதெல்லாம் இந்த வீட்டை தாண்டி வந்துட்டுருக்கணும். நான் சொன்னது வந்து நேரான வழி பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ வந்தது. இது பார்த்திங்கன்னா குறுக்கு வழியாக வரணும், குறுக்கு வழின்னு இல்லை, இதுவும் பாலமாட்டை தான் போட்டிருக்காங்க. பாலமாட்டை போட்டு இந்த வீட்டெல்லாம் தாண்டி அங்கே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அங்கே ஒரு நேராக ரோடு போகுது பாருங்கள். ஒரே நிமிஷம் போகிறோங்க, இந்த வண்டி திருப்புறது தான் பெரிய பிரச்சனையே. தான் பெரிய வண்டியை வச்சுட்டு நம்ம எங்கிட்ட திருப்பிட்டு இருக்கிறது.
ஓகே டக்குன்னு திருப்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடு வரலாங்கிறதுக்காக தான் நான் அங்கிட்ட இங்கிட்ட திருப்பிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு ரோடு போகுது பாருங்கள், இது என்னன்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு தெரியும். இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போகலாம், போயிட்டு திரும்பி வர முடியாது சரிங்களா. திரும்பி வர முடியாதுன்னா எப்படின்னா இந்த பிளேஸில் போக முடியாதுங்கும் போது நேராக வந்து டம்முன்னு இடித்து நிற்கும் பார்த்தீங்களா, அதாவது வண்டி எதுவுமே இடித்து நிற்காது, அந்த பிளேஸில் போக முடியாதுங்கிற காரணம் மாதிரி அங்கே டம்முன்னு இடித்து நிற்கிற மாதிரி பஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வழியில் போக முடியாது அப்படிங்கிற காமிக்கிற அறிகுறியாக இருக்கும், அந்த மாதிரி வந்து அங்கே காமிக்கும் சரிங்களா. அதனால் நேராக போனால் திருப்பி இங்கிட்டு வர முடியாது, சுற்றி தான் வரணும். இது வந்து இங்கிட்டு மட்டும்தான் மெயின் ரோடாட்ட க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, இது எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்க என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாக அந்த பாலம் வந்து பெருசாக இருக்கிற காரணம் இவங்க பண்ணதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் பாலம் வந்து மற்ற இடத்துலலாம் சிறுசாக தான் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு வயல் வெளியில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வயல் மாதிரியே இருக்குது. அட இந்த ஹாரன் வரேங்க, அங்கே சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ரோட்டில் நேராக போனால் திரும்பி வர முடியாது, ரூட் இல்லாத போது எப்படி காமிக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும்ல, டம்முன்னு இடித்து நிற்கிற மாதிரி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு வேறு தெரியல, அந்த மாதிரி அங்கே காமிச்சிருங்க சரிங்களா. இப்போ நம்ம டிரைவரை இறக்கி விட்டு கேரேஜில் என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் இங்கிட்டு ஒரு ரோடு போகுது பாருங்கள், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு வீடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆள் பக்கத்தில் வந்தால் அந்த டோர் திறந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டோர் வந்து அப்பப்போ சாத்து அப்பப்போ திறந்துக்கோங்க பாருங்கள், இப்போ சாத்திருச்சுங்களா தம்பி டோர் ஓப்பன். டேய் டேய் ஓப்பன் பண்ணுறா தலைவன், ஓப்பன் பண்ண மாட்டேறான், பூட்டுக்கிட்டு போட்டானா, சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹவுஸ் மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணிட்டார் தலைவர் ஹவுஸு, அதுக்குன்னு உள்ளே போய் தூங்கலாம் முடியாது, சும்மா ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. கேட் ஓப்பனாக இருக்கும்போதே நம்ம வந்து வெளியே போகிறது நல்லது பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் பாருங்கள், ஒரு ட்ரக்கு நிற்கிது, ட்ரக்கு அப்புறம் அங்கே ரெண்டு பேர் கை கொடுத்துட்ருக்காங்க, கை கொடுத்துட்டு இருந்துட்டு அப்படியே ஒருத்தர் மூட்டை தூக்குறாரு, அந்த மாதிரிலாம் சம்திங் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்ப்போம், கை கொடுக்குறாரு, சூப்பர் தம்பி, தம்பி நல்லா மூட்டை தூக்குற, இது ஏற்கனவே ஒரு இதை கலாய்ச்சிருப்போமோ இல்லையோ சும்மா சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடியும் ஒரு வழி இருக்குங்க, இதுலாம் போக முடியாது போல், ஓட்டை இடக்கி மறந்துட்டாங்க. சரி ஓகே விடுங்க, இங்கே வந்து நம்ம பஸ்ஸை நிப்பாட்டிக்கலாம் ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னென்னு தெரியல, ஓ கிட்டார்லாம் வாசிட்டுருக்காங்க, ஓ வேறு லெவல். இங்கே கொஞ்சம் காஃபி எடுத்துக்கலாங்களா, அங்கே ஒருத்தர் தூங்குறாரு, நம்ம வேறு லெவலில் தூங்குறாரு, செம்ம கவலையே இல்லாத மனுஷர் தூங்குறாரு. இங்கே பார்த்திங்கன்னா டீ கப்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வேணால் எடுத்து குடிச்சுக்கலாம் விடுங்க. பார்த்திங்கன்னா பைக்கெலாம் நிற்கிது, ராயல் என்ஃபீல்டு, ஜூபிட்டரு, பேஷன் ப்ரோவா, இது என்னன்னு தெரில, அந்த மாதிரி சம்திங் பைக்ஸ்லாம் நிற்கிது. இங்கேயும் வண்டியெலாம் நிற்கிது, வெளியவும் பார்த்திங்கன்னா அங்கே வண்டியெலாம் நிற்கிது பார்த்தீங்கன்னா. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் நிற்கிது, இதுவும் அவங்க எடிட் பண்ணது தான் பார்த்திங்கன்னா. இங்கேயும் வண்டியெல்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்க எடிட் பண்ண தான், இங்கேயும் வண்டிகள் நிற்கிது, இங்கேயும் வண்டி நிற்கிது, அவ்வளோதான். இப்போ அந்த சைடு என்ன, அந்த சைடு ஒரு ரூட்டு போகுதுன்னு சொன்னேன்ல, அது எதுக்குன்னு இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏன் ட்ரக்கெலாம் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல, இந்த மாதிரி ட்ரக்கெலாம் இந்தோனேஷியாவில் ஃபேமஸ் போல், அதனால் இது பண்ணிக்கிறாங்க. ஏன் பஸ் எடுத்துகிட்டு போகலாமல்னு நீங்கள் கேட்பீங்க, வாங்க அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த ரூட்லேயே அப்படியே போயிட்டே இருக்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு வயல்வெளி மாதிரி சூப்பராக இருக்குங்க, அந்த ஃபீல் நல்லா கொண்டு வருது பாருங்கள். இந்த ரூட்டில் அப்படியே திரும்பி நேராக கடைசி வரையும் போகணும், கடைசி வரையும் போனால் இந்த மாதிரி ஒரு ரோடுங்க போகுங்க, அவ்வளோதாங்க, இன்னும் இதுக்கு மேலே போக முடியாது போல். பார்த்திங்கன்னா அந்த ரோடு அங்கே வரையும் போகுது பாருங்கள், அப்புறம் பஸ் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம பஸ் எடுத்துகிட்டு போகலாம். இந்த அதாவது இந்த பஸ் நேம் பார்த்தீங்கன்னா என்னமோ சொன்னாங்களே, எனக்கு மறந்தே போச்சுங்க இந்த பஸ்ஸோட நேமு, அதான் ஜெமினி கோச், சாரி ஜெமினி கோச்சு. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து உள்ளே வரமாட்டேங்குது பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு அங்கேயே இடிச்சு நிப்பாட்டிடுது.
அதனால் நம்ம தான் போய் ஆகணும். இந்த பஸ்ஸு அந்த ஜெமினி கோச் பஸ்ஸு உங்களுக்கு ரிலீஸ் ஆனது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேது. நான் ரிலீஸ் வீடியோ போட்டிருந்தேன், அப்பயும் சில பேத்துக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட தரேன், நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் அந்த ரோடு இதுக்கு மேலே என்னால் போய் காமிக்க முடியல. ஏ தாண்டிட்டார் தலைவர், சரி விடுங்க இப்போ நம்ம போகலாம். பாருங்கள் இதுக்கு மேலே போகவே மாட்டேது, ஹேங் ஆன மாதிரி எனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பாருங்கள் அந்த ரோடு அவ்வளோதான், அதுக்கு நேராக போங்க அவ்வளோதான் அந்த ரோடு, அது தாண்டிலாம் போக முடியாது. சும்மா சம்திங்கு சும்மா ரோடு போட்டு அந்த இடத்துல முடிச்சுருவாங்க அவ்வளோதான், வேறு எதுவும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். அங்கே ஒரு அரண்மனை ஏதாவது அப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க. சரி ஓகே அவ்வளோதான், இந்த கேரேஜெல்லாம் பற்றி பார்த்தாச்சு. இது ஒரு வீடு மாதிரி மற்றும் கேரேஜும் கூட, சரிங்களா? இதுக்கு எப்படி வரணுங்கிறது ரூட்டும் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது மற்றும் பாஸ்வேர்டு எப்படி போடுறது, பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க அவங்க, அது புரியாத பாஷையில் இருக்குது. புரியாத பாஷைன்னு இல்லை, அது என்னென்னமோ கை தோணுனதெல்லாம் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டாக கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைலை கொண்டு வந்து எதில் போட்டால் இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மோடோட டவுன்லோட் லிங்க்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், வழக்கம் போல் சொல்கிறதான். அது டவுன்லோட் லிங்க் இல்லை, வீடியோ லிங்க்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே வரும். ஒருத்தர் தொப்பி போட்டுக்குள்ளே போட்டு தொப்பியோக்குள்ளாவோ போட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். வீடியோ மாறி வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி வெளியே போகலாம். இந்த வீடியோ தான், இது வந்து இந்தோனேஷியன் சேனல், புரியாத மொழியில் தான் இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த மர்காஸ் ஹெச்எம் கேபிள் V1 பசிட் வெர்ஷன் 3.5 இருக்கும். அது கீழே பாஸ்வேர்டுக்குன்னே ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க, ஒரு 8 நிமிஷம் வீடியோ அது. அந்த வீடியோவை பார்த்து தான் நம்ம வந்து பாஸ்வேர்டு இது பண்ணணும், சரிங்களா? பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிக்கணும். 8 நிமிஷம் வீடியோ, ஒரு 8.56 seconds அந்த மாதிரி அந்த வீடியோ. அவ்வளோ ஃபுல்லாக வீடியோ பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். அதனால் பாஸ்வேர்டுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுறாதீங்க, அப்புறம் நானே உங்களை கழுவி கழுவி ஊற்றுவேன். ஏன்னா பாஸ்வேர்டு வந்து வீடியோவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கணும், பாஸ்வேர்டு வரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வரையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் அப்புறம் பாஸ்வேர்டு என்னென்னு அப்போ தான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோவே பார்க்காம வந்து ஸ்ட்ரைட்டாக பாஸ்வேர்டுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது என்ன நான் எனக்கே புரியல. சரி உனக்கு அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மர்காஸ் ஹெச்எம் கேபிள் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, அதுதான் வந்து இந்த கேரேஜ் அதாவது இடம் என்ன என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கான டவுன்லோட் லிங்க்கு மீடியா ஃபைல் லிங்க்கு ஃபஸ்ட்டாக இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இது வந்து 50 MB இந்த கேரேஜ் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜெட்டச்சி வேணும்னு ஒரு ஆப் தேவை. அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னா, நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும், ஒவ்வொரு பேர்கிட்ட வந்து இருக்காது. உங்கள்கிட்ட இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜெட்டச்சி ஆப்போட டவுன்லோட் லிங்க் இருக்கும், ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே போய் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், பாஸ்வேர்டு என்னங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன். பாஸ்வேர்டுக்காக நிறைய பேர் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வந்து பாஸ்வேர்டு பார்த்துட்டு கிளம்பிடுவீங்க. என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே இப்போ நம்ம ஜெட்டச்சூர் ஆப்புக்குள்ள போகலாம், அதுக்குள்ளே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே பண்ணணும். வாங்க நம்ம ஜெட்டச்சூர் ஆப்புக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட்டச்சூர் ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஸ்கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது டவுன்லோடுங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கும், சரிங்களா? இருக்குங்களா? அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, எம்ங்கிற வரிசைக்கு வாங்க. நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ABCDFGHன்னு போயிட்டே இருக்கும். KM வந்துருச்சு பாருங்கள், இங்கே இன்னும் போகணும் பார்த்தீங்கன்னா எம் இங்கே பாருங்கள் இருக்குதா, மர்காஸ் ஹெச்எம் கேபிள் KKV1. அது கீழே இருக்கிறத பார்க்காதீங்க, KKPS ஃபேக்ட்ரி. அது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டது, எல்லா கேரேஜும் இவங்க தான் அதிகமாக கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களோட தான் எடுத்து நாங்களாம் போடுவோம், சரிங்களா? இது வந்து போனதோடது, இவங்க இன்னொன்றும் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை இவங்க கிரியேட் பண்ணதான் வேறவங்க ஒருத்தவங்க கிரியேட் பண்ணதான் தெரியல. நான் பார்த்தேன் சம்திங் அந்த கேரேஜும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேரேஜ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் போட்டுவிட்டுலாம். மெசேஜ் தமிழன் கேட்டது எல்லாமே நிறைவேறும், சரிங்களா? உடனே நீங்கள் நினைப்பி அன்றைக்கி ஒரு லிவரி செஞ்சு தர சொன்னேன், நீ செஞ்சு தந்தியா அப்படின்னா, நான் லிவரி கிரியேட் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, அதெல்லாம் பெரிய வேலை. அதெல்லாம் ரொம்ப 4K குவாலிட்டியில் HD குவாலிட்டியில் கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணுறதுலாம் என்னங்க ஏங்க நீங்கள் வர. சரி ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மர்காஸ் HM KV1 பசிட் ஜிப்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டியர் கொடுங்க. எக்ஸ்ட்ரா டியர் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராட் பண்ணியிருக்கேன், அதில் நான் ரிப்ளேஸ் கொடுத்துறேன். இந்த பாஸ்வேர்டை என்னன்னு நான் சொல்கிறதுனே புரியல, ஃபுல் கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபுல் கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் போடுங்க. இந்த பாஸ்வேர்டு நான் சொல்லி முடித்தோன்னே இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா HMCABEX 2K போட்டுக்கோங்க, KPS இதாங்க வந்து பாஸ்வேர்டு, பார்த்துக்கோங்க. HMCABEX KKPS இதுதான் பாஸ்வேர்டு. இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் கமெண்ட்டை ஃபஸ்ட்டாக பின் பண்ணுறேன். இது உண்மை சரிங்களா. இது வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு மறுபடியும் கூட நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. சரி ஓகே விடுங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 50 MB கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாகி முடித்தோன்னே குழப்பமே படாதீங்க. சில பேர்த்துக்கு இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப குழப்பம். எக்ஸ்ட்ரா டாகி முடித்தோடனே வெளியே வந்துடுங்க, டவுன்லோடை விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பொறுமையாக சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வீடியோ வந்து லென்த்து போகிறத நீங்கள் கணக்கிலே வைக்காதீங்க. ஆண்ட்ராய்டுன்னு இருக்குதா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணோன்னே தேடா ஓபிபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள். அதாவது ஆப்ஜெக்ட்டுங்கிற பாருங்கள், ஒரு ஃபைலு ஓபிபின்னு ஒரு ஃபைல் வருதா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த malio.com.malio.bussid.id இருக்கு பாருங்கள், அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இங்கே ஒரு ஃபைல் இருக்கும், ஒரே ஃபைல் தான் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்டாக வியூன்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், வியூன்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக அசட்ஸ்ன்னு வருது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அசட்ஸ்க்கு அப்புறம் பின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பின் அதுக்கடுத்து வந்து டேட்டா, டேட்டாவை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க, தெரியும் எனக்கும் தெரியும் நினைப்பீங்க. அது வந்து அப்படி காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மெயின்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆரஞ்ச் கலரில், அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் உள்ளே வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கான்னாட்ட இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும் அந்த ஃபைலை சரிங்களா. இதுக்குள்ளே அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்லை. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள். இது வேறு ஃபஸ்ட்டாக ஒரு பேஜாட்டை போட்டிருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் டிவைஸ் மெமரி வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோலாக தெரிய ஆரம்பிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட்குள்ளே தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன், நீங்களும் டவுன்லோட்குள்ளே தான் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இங்கே ஒரு எல்லோ கலர் ஃபைலாட்ட வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, மர்காஸ் HMCABEX 1K PS இருக்கா, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல் வந்திருக்கும். ரெண்டு ஃபைல் இருக்குங்களா, ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலையும் கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கேமுக்குள்ளே போய் நான் மேப் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேப் வந்து செலக்ட் பண்ணி நான் சொன்ன ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து இருக்கும் சரி ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன், அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் எப்படி நோட்டிஃபிகேஷன் வருது அந்த மாதிரி நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு பஸ் மோட் வந்து ரிவ்யூவுக்கு வந்திருக்கு, அந்த பஸ் மோட் வீடியோவும் கூடிய சீக்கிரம் போகிறேன். இதே மாதிரி நிறைய கேரேஜ் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வ்ளாகில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும், வ்ளாகிங்க்கு சேனல் ஆரம்பித்தா சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.